die. Why do you wanna move like that? Why you want one? Why you want to act like that? Why you? இப்படி ஒரு ரோடு போகுது, மேலேருந்து வந்த ரோடு. இப்படி ஒரு ரோடு போகுது, இந்த நடுக்காட்டுக்குள்ளே எந்த ரோடுன்னு எப்படி தெரியும்? யாரை கேட்குறது? அச்சோ, அது பயங்கரமான மிஸ்டாக இருக்குது. மேலே பார்த்தா கூட ஒன்றுமே தெரியாது, ஏதாவது இருந்தால் ஒன்றுமே தெரியாது. ஆஹா, இங்கே வேறு யானை சாணம் வேறு இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக போட்ட சாணமா இல்லை மலை ஈரத்தில் இப்படி இருக்கா அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து ஈரமாக இருக்கு. ஆனால் ரெண்டு ரோடு பிரியுது, இது என்னன்னு தெரியலையே. இதுவா இல்லை இதுவா, என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரியல. இந்த உலகத்தில் மர்மமாக இருக்குது இந்த நடுக்காட்டில். என்ன பண்ணலாம்? ஆஹா, ரொம்ப மிஸ்டாக இருக்குது. வேணாம், இதோட திரும்பலாம்னு நினைக்கிறேன். இதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு மேலே போகிறது ரிஸ்க்னு தோணுது எனக்கு. இதில் போகலாமா இல்லை இதில் போகலாமா இல்லை பேசாமல் திரும்பி மேலே போயிடலாமா? மூணு கிலோமீட்டர்னு சொன்னாங்க, இந்த ரோடு தான் நினைக்கிறேன். கீழே அதை வரைக்கும் போய் பார்க்கலாமா? மிஸ்டில்னா ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியும், ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போயிடலாம். ஏதாவது ஒரு வீடுகளோ ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம போயிடலாம். ஓகே, இந்த வழி தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மலையினால் நிறைய சிற்றோடைகள் உருவாகிருக்கு. ரோட்லேயே தண்ணி போகுது, பெரிய மரம் வேற சரிஞ்சு விழுந்துருச்சு போல இருக்கு. ஆனால் எப்படியோ வந்து இந்த மரத்தை வெட்டி ஒரு வழி ரெடி பண்ணிட்டாங்க. கால் ஈரமாச்சுன்னா நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆஹா, யானை சாணம், ஆனால் ஒன்றுமே தெரியல அந்த பக்கம். போகலாமா வேணாமா? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வழி ஃபுல்லாகவே யானை சாணமாக இருக்கு. பயங்கரமான அடர்த்தியான காடு.
சரி முன்னேறி பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படியாவது போய் பார்க்கலாம். ரோடெல்லாம் பயங்கர டேமேஜ், ஃபுல்லாக சேராக இருக்கு. மறுபடியும் யானை சாணம். ஆஹா, வழி ஃபுல்லாக யானை சாணமாக தான் இருக்குது. மிஸ்ட்டு மட்டும் இல்லைன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதே மாதிரி மிஸ்டோடு இருக்கிறது இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. நம்ம சொன்னதுக்காகவே மிஸ்ட்டு லைட்டாக ட்ராவல் ஆகுது பாருங்கள். மிஸ்ட்டு கிளியர் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். மிஸ்ட்டு வந்து கிளியர் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் மிஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சின்ன சின்ன ஓடைகள் நிறையவே இருக்கு. ஆஹா, வழி ஃபுல்லாகவே யானையோட சாணம்தான், யானை சாணம். வழி ஃபுல்லாகவே யானையோட சாணம்தாங்க. யானைகள் அதிகமாக நடமாடும் கிராமம்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகுது? நம்ம பாட்டுக்கு தைரியமாக போயிட்டுருக்கோம். இதோட ஸ்டாப் ஆகிடலாமா? ரொம்ப பயமாக இருக்குங்க. போதுங்க, நான் இதோட ரிட்டர்ன் ஆக போகிறேங்க. எந்த டவுட் இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா தனியாக வந்திருக்கேன், கூட யாராவது இருந்தால் கூட தெரியாது. ஏன்னா தனியாக வர்றது எவ்வளோ ரிஸ்க்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் வந்து இது வந்து ஓவர் ரிஸ்க்காக தெரியுது எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் இப்போது இங்கே இருந்து கிளம்புறேன். கிளம்பி போய் அடுத்த சில நாட்களில் யாராவது ஒரு நண்பரை கூட்டிகிட்டு இந்த கிராமத்துக்கே வரலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க. இதோட இங்கேருந்து நான் கிளம்புறேங்க. இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டெலாம் காமிக்கிற பாருங்கள். ஏன் நான் கிளம்புறேன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இந்த ஃபாரஸ்ட்டெலாம் பார்த்தா அதுலேயும் இந்த இடத்துல வந்து யானை சாணம் நிறைய இருக்குது. அதை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேங்க. போதுங்க, கண்டிப்பாக வந்து இந்த கிராமத்துக்கு அடுத்து ஒரு நண்பரை கூட்டிகிட்டு வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளையும்
அங்கே இருக்கிற மக்களுகளையும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், யானை சாணம் வந்து ஒரே இடத்துல இவ்வளோ இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ அடர்த்தியான காடுன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து தனியாக வந்திருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் இங்கே வந்ததுக்கான அடையாளம் கூட கிடைக்காதுங்க. அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. ஸோ அதனால் நான் இங்கேருந்து இப்போ கிளம்புறேன். ஏன்னா இங்கேருந்து நான் இப்போ கிளம்பி போனோம்னா மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கே தெரியல. ஆனால் நல்லா மேடு, மலையில் கீழே இறங்கி வந்திருக்கேன். பயங்கரமான மேடு. அது அந்த ஆஸ்பத்திரி மட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து ரொம்பவும் இறக்கத்தில் நான் இப்போ இறங்கி வந்திருக்கேன். இந்த காக்காக்குண்டு கிராமத்துக்கு ஆஸ்பத்திரி மட்டம் வரைக்கும் ரொம்பவும் மேடாக இருக்கும். கொஞ்சம் பயந்து பயந்து தான் போகணும். அதுக்கு மேலே ஓரளவுக்கு போயிடலாம். ஏன்னா ஆஸ்பத்திரி மட்டத்துலேருந்து அரையூர் மட்டம் வரைக்கும் ஓரளவுக்கு போயிடலாம். ஏன்னா அங்கே வந்து நான் வரும்போது நிறைய மக்கள்களை பார்த்தேன். ஆனால் இந்த வழியில் ஒரு ஆளை கூட நான் பார்க்கலைங்க, ஒத்த ஆளை கூட நான் பார்க்கலைங்க. அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் திரும்பிட்டேன். ஏன்னா ஏதாவது ஒன்றுன்னா சத்தம் போட்டால் கூட வர்றதுக்கு ஆள் இல்லைங்க. அது இந்த கிராமத்தில் ஒரு 6 வீடோ 8 வீடோ இருக்குன்னு சொன்னாங்க. அங்கிருந்து மக்கள் எப்படி வர்றாங்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்போவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. மிஸ்ட்டு மேலே ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கிளியராக இருக்குது. இங்கே பாருங்க, ஆனால் கீழே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதனாலேயே நான் கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியல. மிஸ்ட்டுக்கு ஏதாவது வந்தால் கூட ஒன்றுமே தெரியாதுங்க. ஸோ அதனால தான் நான் கிளம்புறேங்க. இப்போ ஆஸ்பத்திரி மட்டத்துக்கு மேலே வந்திருக்கேங்க. இங்கே பாருங்கள் மிஸ்ட் எப்படி இருக்குன்னு. நான் நடந்து வந்து ஒரு வழியாக இந்த மூச்சு வாங்குதுங்க, ரொம்ப முடியுதா. இந்த மிஸ்ட்லேயும் எனக்கு வேர்த்து வந்து ஒழுகுது. ஆஸ்பத்திரி மட்டத்துலேருந்து அரையூர் மட்டம், அதாவது சுடுகாடு மட்டம் அப்படின்னு சொல்கிறேன், கிராமத்துக்கு நான் இப்போ போகிறேன். அதாவது மலையில் ஏற போகிறேன். மிஸ்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து காக்காக்குண்டு கிராமத்துக்கு போகாமல் வந்துட்டேன். அதாவது முக்கால்வாசி போயிட்டேங்க. இந்த ஆஸ்பத்திரி மட்டத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டேன். மேக்ஸிமம் நான் வந்து காக்காக்குண்டுக்கு பக்கத்துலேயே போயிட்டேன்னு சொன்னாங்க. ஒரு 500 மீட்டர் போனால் காக்காக்குண்டு கிராமமே வந்துடும் சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு 8 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் வந்தது கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு. ஒரு 500 மீட்டர் போனோம்னா காக்காக்குண்டு கிராமத்தை பார்த்துருக்கலாம். இந்த மிஸ்ட்டை பார்த்து நான் பயந்துட்டேன். அதுபோக ரொம்பவும் அடர்த்தியான காடு இருந்தது, பார்க்குறக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு.